எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். Sorry, Mason. Fool! ये मौत तो मुड़ी का दे। काया आ रही थी। நாளை இருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணே, இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் என்ன வருத்தப்படுற? அப்பாதான் என்ன துப்பாக்கி சுட லாயக் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். Come on, shoot. பயமா இருக்குடா. சிச்சி, தைரியமா சுடுறா. துப்பாக்கி சுடுறதுல இவன் பெரிய கில்லாடி. நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமேன்னு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சானே சுருளிமலை. அவனை கொண்ணு புணத்தை புதருக்கு மேல போட்டு வச்சிருக்கேன். அவனை கொண்டது தான் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ, எங்க கூட இங்க இருக்கிறியா இல்ல எங்க ஆள கொண்டதுக்கா ஜெயிலுக்கு போறியா? நான் இங்கே இருக்கேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. சபாஷ், குழச்சு கூடா. இன்னொன்னு
இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுது லட்சம் எனக்கு தெரியும். உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க? அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆறி தலம்பாயிருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துகிட்டான். குற்றவாளி தலைமிருந்து நடக்கிற நிரபராதி தலைமறைவா இருக்கலாம். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தேர்த்திக்கிறேன் லட்சுமி. நான் சாகரத்துக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பாக்குறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவரு சின்ன வயசுலயே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்க. சித்தப்பா பேர் என்னமா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கோபி, கையெழுத்த போட்டு. என்ன சார் இது? எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? மறந்துட்டீங்களா? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. என்ன சார் இப்படி ஒரு ஒட்டடியா இருக்கு? வின் பண்ணுவேங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். நீ போயிட்டு வா, நான் வரேன். தீப்பட்டாசு கடிப்பார் மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்ல கொடுப்பான். Batches, please.
யூ. குட் ஈவினிங். ஹாய். என்ன ஆனா அந்த சேரி? ஆ, கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வழியா வந்திருக்க, அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழி ஆயிட்டியா? கோழியா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்த சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ள அடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தரப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணத்து ஓரத்தில் தான் சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். என்னடா பல்லாண்டு, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்க. நல்லா இந்த குடி போட. ரத்தி மாதிரி இருக்கு. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டையில். வசதியான இடம் தான். ராத்திரி குற நீ கொடுக்கற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்ப நடக்கிற சரியான ஆளு நீ தான. யார் அந்த நாகப்ப? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகள் உன்னால் அடக்க முடியும்னு நினைச்சுதான் நிறைய பாத்திருக்க. அவன் எனக்கு ஒரு வாட்டி காமி, அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும் சொல்ற? ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல தீந்தக 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 ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு செகுப்பு கார் வரும், ரெண்டு பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னு ஆடு, ஓடுன்னு ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு இருக்கு, அவசரப்படாது. கேளு, இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்காந்துருப்பேன், அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன். Yeah.
கட்டி போட்டாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது இன்னும் மூணு பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். யாரா நீ? நானும் உங்க மாதிரிதான். எங்கள மாதிரி என்ன? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஒரே தொழில். எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? இதுல ரொம்ப போச்சு. நான் எங்க உங்களை போலீஸ காட்டி கொடுக்கணும்? ஒரே தொழிலாச்சே. நீங்க கவனிங்க, நான் வர்றேன். Yeah!
வாங்க அங்கிள். காத்து வர. மாமி பாபு, இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேணும் இல்லம்மா, யாரோ தான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க, நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்து. அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் படிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க? ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவிய நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இதுக்கு மனசுக்கு மனசு சேர உதவி தானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன், அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே. நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க புதுசு பார்ட்மெண்ட்ல கீழ் லெவல் இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்க உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க என்ன பாத்துக்கிற வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, சைட வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கே இருப்பேன் சார். லட்சுமி கிட்ட கொடுங்க. கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பேன் கொடுப்பேன், இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். ராம ஒரு அங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டிய வந்துரு. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பன பழி வாங்க முடியாம போச்சேன்னுதான். பழி வாங்க முடியும். ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க. ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா, வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே. ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்க. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில்ல கோயில் நகை எவ்வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா பயப்படாம செய்ங்க, பாவத்தை என் தள்ள போடுங்க. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால காரியத்தை செய்ய முடியாது. தர்மகத்தா, ஒரு சீட்டை எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. மூணு மூணே நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. அண்ணா அண்ணா அண்ணா.
நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டான். தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுக்கிறா அப்படியா? பாவங்க உள்ள குட்டிக்காரனாச்சு. நாட்டாம உங்க அப்பாவுக்கு நாள் வச்சு தரமே. ஆமாண்டா. ராத்திரி உங்க ராத்திரியா இந்த ஊரை விட்டே போயிடலாங்க. வாங்க. அவன் நாள் வச்சுட்டான். காவலுக்கு கூடவே ஆணை வச்சிருவாரு. அவன் எப்படி போறது? அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது? நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடும்பா. குழந்தைங்க தூங்குறது. காமாட்சி, கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாகப்ப நாள் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்மா. ஆண்டவே நாகப்ப மூலமா என் முடிவை சொல்லிட்டான். என்னாச்சு? நம்ம ஊர் நாட்டாம கோவில் தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரம்மா. அப்படியா? அந்த கொலகார பாவியை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நீ சொல்லிட்டு போயிடுவேன். ஊர்ல இருக்க போறது நாங்க. ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிங்க. நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டேன். கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். கல்வராயமலையா? அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு உதவிக்கு இருக்கு. இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறத்து வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? நாலு நாள் புறத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷ மாறால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாருணும். அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இத பாருங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க, உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது. புதனோட புதன் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. பேர் என்ன? மறக்காதீங்க. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றத செய்ய ஒரு நர்ஸ் வச்சுக்கவா? ஆசை பாரு லட்சுமி. கெடுத்துறாத, டைமாச்சு, நான் புறப்படணும். என்னது, இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லன்னா அவன் ஏங்கிடுவான். எப்ப ஏறீங்க வண்டி? மூவ் ஆகும்போது நீங்க இல்லையே. லேட் ஆச்சு, வண்டி மூவ்மெண்ட் ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் எல்லாத்துலயும் நடந்தது. என் ஒய்ஃப் கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. பை தி வே, எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காரம் லைக் பண்றாங்க. ஆமா, இப்ப எது வரைக்கும்? திருச்சி. என்ன பிரதர், இது இந்த வண்டி திருச்சிக்கு போகாதா? சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ஆமா, ரெண்டாவது பாகம் தானே ஏறினேன்.
என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கழிச்சுங்க மாத்திர மாதிரி உங்களை பிளாட் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். சார் இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாலங்களிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த புடிச்சுக்க இன்ஸ்பெக்டர் சார் போலாங்களா? டிக்கெட் பிளீஸ். சார் கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸ விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். உங்க சைக்கிள் நீங்க பிடிங்க. இந்தாங்க நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க? டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்தராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம் நீங்க எட்டு மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு.
உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி. அப்படியா? ஆமா சார், அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்தக்கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க, கந்தசாமி வருத்தப்படுவான். கந்தசாமி நான் தாங்க, எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். சாரி, இத பாரு, அந்த ஒத்தக்கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட, நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சார், இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, ஆபத்து பார்த்து ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரா கூப்பிட்டா சம்பந்திங்களா? சே, நான் வந்து நிக்கிறேன். நாயினு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார், நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது, மசாலா அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற. போற போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது, கோழி தண்ணையே வேணும். ரெண்டு வருஷமா சோளக்கழியும் கீரையும் தின்னு நாக்கு சத்து போச்சு. போக சோளக்கழியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோ ஒன்னு பயந்துட்டான் கந்தசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறா வர சார். பெரியாடா நீடே, பெரியாடா அதிர்ஷ்டக்காரன், பொழிச்சுக்கவே போ, எங்க போனாலும் பொழிச்சுக்கா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க, மடத்தை. சரி பாவம், அவளை திட்டக்கூடாது, நல்ல ஆளு. மாப்பிள்ளைய மாதிரி என்ன உபசாரடா அவனுக்கு, வசதி சாப்பாடு. சரிப்பா, முத முத எப்படி இருக்கும், போக போக என்ன யாருக்கு தெரியும். சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாம போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குடிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம், அவ்வளவுதானே. சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், தேசம் தெரிகிற வரைக்கும் டேரா போட்டு வேண்டியதானே, அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலைவர் என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற, கரெக்ட் தானே? தப்பு என்ன சொல்லுடு, கரெக்ட் தானே? அவ்வளவுதான், டன்னு. எங்க இருக்கு போலீஸுக்கு பயந்து ராம உயிர் அங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பொழப்புக்கு என்னடி பண்றது, எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணு ஆயிடுச்சு, இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? கௌரி, தேயிலை தோட்டத்துல கூலி காலை எடுக்கிறாங்களா, வா நம்மளும் போய் வேலை கேட்போம். சரிக்கா வா. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நான் மிஸ் பண்ற பார்த்தா ஏன் பயப்படாதுன்னு பாக்குறேன். சார் பொறுப்பிடலாங்களா? பொறுப்பிடலாமா? சார், இதை கையில கொடுத்துட்டீங்க, போட்டுக்கல. யோ, எனக்கு தெரியாதயா, அப்புறம் போட்டுக்கலாம், இப்ப டைம் இல்ல. எஸ் சார். நமக்கு தெரியாதா, கம்பிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க உட்கார கூடாதா? உட்காரலாம், உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்காரேன். உட்காருங்க. இருங்க இருங்க, இமகண்டம் போய்கிட்டு ஒரு உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்களை ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம், இருந்தாலும் முக்கியமான மூணு பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யாரையாவது? 380+41J, 380+41A, 380+75.
என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார். ஐபிசி ரூல்ஸ் தெரியாதயா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு. நாம தான் என் விவரம் கிட்ட போய் அலையிறோம். 16, 17 நேரா லாக் அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர் பர்ஸ் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன். வாயா சார், இவன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் வரைச்சி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாவ தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டா நீங்க யாரையும் பிடிக்கலையா? முயற்சி பண்றோம் சார். தெரியவங்க யாருக்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பரபரன்னு வளைக்கி வச்சது சார். பாய்லர் நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொல்ல உங்களுக்கு அவங்ககிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் உள்ள வச்ச மாதிரி உள்ள போட்டுக்கீங்களா? ஒருத்த எதுக்காக ஏற்றிடுறோம்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக கேறாங்க? வயிற்று பொறுப்பு கேட்க சார். அது அவங்க கேட்டிருக்காங்க. போங்க பாட்டி, வாங்க பாட்டிங்க. நான் சொல்றது இவங்க மூணு பேருக்கு எந்த மூணுன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை விளைய விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்ற உங்க மூணு பேருக்கும் சொல்ற, குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சீங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல் எடுத்துக்காதீங்க, என் கண்ணை காட்டாதீங்க. என்ன போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போ. என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல, ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு, அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது. அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய நீ ஒருத்தன் ராஜு, நமக்கு வர வேண்டிய மாமல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க. நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீட தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க. அதனாலதான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும். யார் அது? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அழைச்சிட்டு வாங்க, புரியா வைப்போம். என்ன இன்ஸ்பெக்டர் காணும்? லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கும் ஒண்ணும் புரியலையே சார். என்னையா சார், சார் ஐயா ரொம்ப நேரம் தூக்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை, இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படின்னு நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். யோ, பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஊருங்க லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்கம் உடைய தெரியுமா சார்? அப்ப ஒண்ணு செய்யட்டுங்களா? ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா? யோ
முதல்ல உங்கதான் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேசுறோம் எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். நான் இப்ப சாப்பாடு போறேன், சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். யாரியா நீங்க? என் பேர் ஜக்கு. என் பேர் ஜம்பு. என்ன விஷயம்? எங்க துரை உங்களோட பேசணும்னு பிரியப்படுறாரு, அதுக்கு உங்களுக்கு எப்ப சௌகரியப்படும்னு கேட்டுட்டு வர சொன்னார். துரையா? யாரியா? ஐயோ ஜோ சார், பிளீஸ் இங்க வாங்க சார். ஒரு நிமிஷம் இப்படி வாங்களேன் சார். நாகப்ப இந்த ஊருக்கு பெரிய புள்ளி. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. ஆமா சார், அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். பிளீஸ் போயிட்டு வாங்களேன். நீங்க போங்க, நேரம் கிடைக்கும் போது நான் வர்றேன். என்ன இது, செலிபிரேட் பண்ண போறாங்க? அவங்களுக்கு போற நாங்க அடிக்கிறேன் சார். இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கைய கொடுக்க பழக்கம் எனக்கு இல்ல. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பாக்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலைய சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதுல நிக்கிற உங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது? அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும், ஆனா இதில் என்ன வாழ இருக்க? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயில இருந்து வந்திருக்க. இது முதல் சந்திப்பு, போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்லு. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே? மன்னிக்கவே இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும் நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துரு. இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி. சார் சார் சொல்லுங்க ஐயா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு எங்க சைன் பண்ணும்? பண்ணும் சார். அப்புறம் சார் வீட்டில் சோக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்க சார். கைநாட்டு என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி? ஆடு வெட்டுறது சார். ஆடு வெட்டுறாள்? ஆடு வெட்டுறாள். போய் கையெழுத்து போட சொல்றீங்களா? முத முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி, நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சளா முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். பொம்பளையிலேயே இருப்பிய. பொம்பளைக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லா சகோதரிக்கு மாதிரி. என்ன நீங்க ஏதாவது சேருவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுவா என்னையா அல்பதானமா பேனாவ கேக்குறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்கே சார். அந்த கையெழுத்து போட வேண்டிய பைல தான் கொண்டு வந்து. அறிவு இருக்கு அவனுக்கு. ஏ சார், பைல் இங்க இருக்கு. இருக்கு சார். தூக்கு
தூக்கிட்ட சார். போடு போட்ட சார். பிரி திருச்சுக்க சார். பேனாயிடு வாழ் உருவா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கு. உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரைகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பி இருப்பார். அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா. சொல்லு அந்த பொண்ணுங்க. ஜகு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு இந்த பீப்பா சாராயம் காலியாகிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல Come on.
வேலை வாழ்க்கையிலே முத முறையா தப்ப ஆடிட்டடா. அதான எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைத்தடிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கான். அந்த பொண்ணு மேல உன் வேலைப்பட்டிருந்தா வேலை வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன், அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரத. இந்த நாள் வைக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே, எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வயசுல மூத்தவா, நான் சொல்ற கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா. அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுறேன். போயிடப்பா, போயிடப்பா. பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போதுன்னு பாருங்க. பொன்னி, பொன்னி, கௌரி வந்துட்டாமா? கௌரி அக்கா, கௌரி அக்கா, 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 கௌரி, கௌரி, உனக்கு ஒண்ணும் இல்லக்கா. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலக்கா. சரிமா, உன்னை காப்பாத்த வந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா. இன்ஸ்பெக்டர் ஐயா, ஆத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி, கும்பிடுறேங்க. நீங்க தான் இந்த ஊர் இன்ஸ்பெக்டரா? அக்கா, நம்ம ஊர் இன்ஸ்பெக்டர் யார் தெரியுமா? வேற யாரும் இல்லம்மா, சாட்சாத் அந்த கிருஷ்ணபகவான் தான். நரகாசுரனை அழிச்சு நன்மை செஞ்ச மாதிரி நாகப்பனை அழிச்ச இங்க வந்திருக்காரு. நமக்கெல்லாம் இன்னைக்குதாமா தீபாவளி. வந்தாய் கந்தன, வாழ்வழித்தாய் எங்களுக்கு, இந்த எடுத்துக்கொள் என்னுடைய காணிக்க. ஆடு நெடைஞ்சதுன்னு ஓனாயி அழுத கத, அதுபோல இருந்ததையா நாகப்ப செஞ்சவத. கேளு, ஆடு நனஞ்சதுன்னு அழுத
நீ பாடாம பத்து பேர் வச்சிருக்கேன் பாட்டியா ஆடுறியா என்ன பண்ற காப்பாட்டுல பாரு என்ன என்ன செருப்பால் அடிக்கணும் ஆமா சரி இங்கிலீஷ் ஓட வேண்டியதா என்ன பண்றது நம்ம தகரத்தை ஏதாச்சே என்ன இருக்கு சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம் அதோ போது பாடுறவன் தீனி இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா தெரியாம மோதிருச்சு மன்னிச்சிருங்க ஐயா ஏண்டா தோசிக்கு பயல உங்கடா வம்ப இழுத்துருச்சு இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான் ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது ஐயோ வேண்டாங்க அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க பாத்துருவோம் நான் பரிசு கொடுக்க வேண்டாம் வா வா தைரியமா வா ஏதாவது செய்யறதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும் எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் வந்திருக்கேன் தெரியுமா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேரை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் போலீஸ் தேடிட்டு இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் உண்மை வெளியே வரும் அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன் இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன் நான் சந்தேகப்பட்டேன் இப்ப சொல்லுங்க நான் எப்படி இங்க வாழ முடியும் சரி நீ இங்க இருந்து போய் என்ன செய்வேன் கொள்ளை அடிப்பேன் கொலை செய்வேன் அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல நீ செய்ய போற நல்ல காரியம் இதுவரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இருக்கட்டும் என்ன சொல்ற உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்கு நினைக்காத நீயே முடிவு பண்ணிக்க தீபாவளி கொண்டாடுறானுங்களா தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான் ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம் வேலு இந்த நாகப்பவர்த்தனுக்கு நாள் வச்சுட்டான் அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது அஞ்சு
இன்னைக்கு அஞ்சாவது நாள். அவன் தலையை நான் உன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பரம் பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதியிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும் ஒரே வாரத்துல. என்ன சார்? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஒரு தொங்கு மீசக்கார, அவர் தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பன மண்ணுக்கவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை, என்னமோ தெரியல. அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறனே அந்த விளக்கறதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? கந்தசுவாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேடா. நீயா பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏகம் பாயிண்ட்கே வரிய. அம்மா இதை நீயா செஞ்சு வச்ச? யாருக்கு தெரியும், நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்ச. ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. வாங்க போங்க. இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்ச, அதனால நியூஸ் பேப்பர் சொன்னா நீ என்ன செய்வியா? ஆமா பாக்க, எனக்கு மீன் குழம்பு வச்சு பாக்கலாம். இவ்வளவுதானா உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசாமி இருக்கானே, உனக்கு மீன் கண்டாலே பிடிக்காது, கண்ண காட்டவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் கிடக்கிறான், நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்ப இப்போ 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 ஆனா அதுக்கு முக்கியமா ஒண்ணு தேவை. என்ன சட்டு பானை உப்பு காரம் மிளகா நல்லெண்ணெய் சீமெண்ணெய் எல்லாம் இருக்க, அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? அடுப்பு நெருப்பு அது இருக்க வேற வேணும். மீன் வேணும். ஆமா மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துலதான் கிடைக்கும், பிடிச்சு கொடுங்க. ருசியா வச்சு தர. புறப்படு டிஃபன். அது கிடைக்கட்டும். வா, உன் கையால சமைச்சு போட்டா நான் நாலு படி சாப்பிடுவேனே. என்னங்க இது, கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். பாருங்க அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாயம் கிடையாது,
அம்மா உங்க எஜமானி அம்மா கிளிகிழப்பா இருக்கிறான கொஞ்சம் ஓரம் கட்டவனா நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிடலாமா கொஞ்சம் என்ன ஆமா உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்கள கட்டு தன்னோட காலையும் சேர்த்து கட்டு ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும் அந்த ஆட்ட கட்டு பாத்தீங்களா இப்ப இப்படி இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒன்னும் தெரியாது பொன்னி நீ ரொம்ப மீன் பிடிக்கணும் வெறும் கை வச்சுட்டு வந்தா எப்படி வலை தூண்டில் ஒண்ணுமே இல்லையே ஆமா என்ன பண்றது வேட்டி அவருங்க வேட்டி அவுக்குறதா இந்த வேட்டி அவுக்குறதெல்லாம் நம்ம கிட்ட வேணும் என்ன விளையாடுறீங்க மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும் சீக்கிரம் ஏய் இல்ல அவுக்கு 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 என்ன நீ அந்த போக திரும்ப இப்படி வா அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க ஏதாவது மாட்டோம் உங்களுக்கு மீன் குழம்பு திங்க கொடுத்து வைக்கல ஏன் கொடுத்து வைக்கல எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் தானியம் ஒத்துக்கூட மீன் பிடிக்கலாம் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா நம்ம மட்டும் வைக்கலையா என்ன நீ சொன்ன உடனே வேட்டி அவுத்து கொடுக்கல இப்ப தண்ணி நம்பவும் போயிடுச்சு அதனால மத்திய தானியம் ஒத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டு ஆகணும் வேணும் தான் நான் கண்ண முடிக்கிறேன் நம்பலாமா அவன் தானி சத்தியமா சொல்றேன் பாரு அப்படியே கடிச்சு திங்கலாம் போல் பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட என் மனசையும் விட்டுட்ட காத்தோடு போகுறாச போவ வந்துறாச
வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு அஞ்சாவது நாள், உன் தல போற நாள். நாகப்பே சவகாசம் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், நீ கேட்கல. எப்போ அவன் உறவை நீ அறுத்துக்கிட்டு வரியோ, அப்போ இந்த தாரியை என் கழுத்துல கட்டி என்னவோ பொண்டாட்டியா ஏத்துக்கையா? இல்லன்னா அந்த சேர்த்துல முடிஞ்சு நீ சேர்த்துட்டதா நான் நினைச்சுக்கிறேன். இந்தயா நீ கட்டுன தாலியா. ஐயா, நீங்க எனக்கு தாலி பிச்சை கொடுத்தீங்க, அத தாலியா ராஜு. நாகப்பா உனக்கு படத்தை தான் கொடுப்பா, தன்மையை கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. பாத்தியா வேலு,
என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜுவ எங்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த ரெண்டு கையும் நான் தான். இன்னைக்கு வரலாமா? பொறுப்பிட்டு போய் எத்தனை நாளாச்சு? எழுதின லெட்டர் எதுக்குமே பதில் இல்ல.
அடிக்கடி நெட்டு வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் உண்டு. ஏய் வரங்க, எங்கடா வாங்கப்பா? சார், இப்ப ஒரு கல் உடைக்க போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். நீ எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா. நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? ம், பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறாரு ஆட்கள், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. இந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. நீங்க என் கணவர் தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். அம்மா, நீங்க எப்படி இங்க? நானு இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர். ஓ, அப்படியா? ஆமா, நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷன் கொண்டு போறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. ஓ, பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு அஞ்சு ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருதுக்கு எப்படியும் நாலு நாள் ஆகும். அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர் சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரும் பழக்கம் உண்டு. என்ன பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர் கிட்ட சொன்னீங்கல்ல. ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வர்றதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் கூட இருக்கிறேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க. விடிய காலையில பயணம், லைட் போட்டா எங்கேயும் தூக்க கட்டிடுமோ பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்ம நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? இங்க சமையல்காரர் இருக்கானே? அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு நாலு தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டயும் அதிகமா பேச மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி, ஒன்னு நிக்க வச்சுட்டு பேசிட்டே இருப்பே, இல்ல ஏதாவது? இல்லங்க அம்மா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. பெண்ணி விளைய வச்சிருக்கேன், அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. அவ்வளவுதான. ஆமா, நம்ம புருஷன் பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல அவனுக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன், அது தப்பு தான். உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க. அப்படியா? ஆமா கோரி, கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க. தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் கொஞ்சம் நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என்ன சித்திரவதை பண்ணது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க. போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவே. உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. உண்மை கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறிச்சுட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த அம்மா கிட்ட இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப
நீங்க பண்றது ஒண்ணும் பெரிய பாவம் இல்ல. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயா தான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்கும் பைப்ல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டே இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான் துரதிருஷ்டசாலி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவர் எழுந்திருக்க மாட்டேன், என்ன சின்ன விதவை கோலத்துல இருக்க மாட்டேன், நான் கொடுத்து வைக்கலம்மா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது அவனை பத்தி நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவ கொலபாதகனாத்தான் இருப்பான். அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க குடும்பம் தான் இருக்கிறதுக்கு. ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. ஒண்ணு இல்ல, இருந்தாலும் தப்புல அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கந்தா எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த பைல்ல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்கள் சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளது ஒட்டாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சிக்கு வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையாயிருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இங்க யாரும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு இன்ஸ்பெக்டர். நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்லன்னா எல்லாரும் போல ஊரை பார்க்க போக. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்காரு. இந்த ஊரு திருப்தி ஆயுசுக்கும் போதும். உனக்கு எதிரா சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட, ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிரா எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான்.
ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். சவால். நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. எப்ப வச்சுக்கலாம்? இப்ப வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்ததில்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சுட்டே இருப்பேன். குட்டி போயில சீக்கிரம் சொன்னேன் சிரிச்சுட்ட. இப்ப என்ன செய்யணும் சொல்லு. ஒரு கதை சொல்லு. கதையா? எதையாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே சிங்கக்குட்டியா.
கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா உள்ள நரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா கோண வழி குறுக்கு வழி போக எண்ணிக்கிச்சா போய் புறத்து கோல தீர்த்து நாளும் பண்ணிடுச்சா பல வருஷம் போயிடுச்சான் சிங்கம் பெரிசு ஆயிடுச்சான் அத வேடரெல்லாம் தேடற போடி வந்துடுச்சான் காட்டில் ஒரு சிங்கக்குட்டியா சிங்கம் வந்துடுச்சான் வந்த இடம் நல்ல இடம் வண்ணமான் வாழும் இடம் மான் போல போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான் அப்பாவி மான்கள் எல்லாம் அன்பு பண்ணிடுச்சான் அதை கண்டு சிங்கத்துக்கு கண்ணீர் வந்துடுச்சான் அதன் கொடுமை போனதடா அன்பு கடிமை ஆனதடா அது மான்களுக்கு ராப்பகலா காவல் நின்றதடா காட்டில் ஒரு சிங்க காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சான் காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல் குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சான் காதல் மான் தன்னை இங்கே காண வந்துடுச்சான் அந்த மான் ஜோடியை தான் சிங்கம் கொன்னுடிச்சான் தப்பை மறைக்க வழி இல்லை தப்பி நடக்க முடியலே மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சாய் ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணுமில்ல அப்பா வந்தா சரியாயிடு அவர் ஊர்ல இல்லீங்களே வரவழைக்க ஏற்பாடு பண்ணுங்க அதுதான் நல்லது சார் வரேன் சார் டாடி டாடி உடனே போங்க அவர் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க இந்த போலீஸ் உத்தியோகமே போனாலும் சரி என் புள்ளதான் எனக்கு முக்கியம் இனிமேந்தான முடியாது அந்த அம்மா இனிமே ஏமாத்த மாட்டேன் இப்போ போய் நான் யாருங்கிற உண்மையா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் ஆமா சார் டிஎஸ்பி இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றதாக தந்தி வந்திருக்கு சார் குட் சரியான சமயத்துல தான் வந்திருக்காங்க நானும் சரியான சமயத்துல தான் வந்திருக்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றேன் யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறத விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன் இந்தாங்க நாகப்ப செஞ்ச அக்கிரமனை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன் வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச அம்மா நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதா நானே விஷத்தை குடிச்சிட்டேன்
கான்ஸ்டபிள் சார், மேற்கொண்டு ஆக வேண்டியது வந்தீங்க. கௌரி, எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். வரப்போற டிஎஸ்பி கிட்ட நாகப்பன் ஒப்படைச்சிட்டு நீங்களும் சரணடை போறீங்க, அதான உங்க முடிவு? அது மட்டும் இல்ல, நான் யாருங்கிற உண்மையை அந்த அம்மா கிட்ட இப்பவே சொல்லிட போறேன். ஒரு வகையில பார்த்தா அவங்க நிலைமைதான் எனக்கும். கணவன் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு. கௌரி, இந்த ஏமாற்றத்தை எதிர்பார்த்தானே நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். என்ன நம்ப? ஜீப்ப நிறுத்து. கொள்ளையடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட, உன்னை பல இடங்களில் தேடி பார்த்தோம், கடைசியில் இங்க பார்த்துட்டோம். கோபி, நீ ரொம்ப கெட்டிக்காரன். இல்ல என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா? நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்ல. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை. இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களே நான் ஏமாத்தத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. எக்கெடுக்கிட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்கு தான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க, உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்குன்னா அடிச்ச பணம் தடுப்புக்கிறதுக்கு தீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சண்டை நினைஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. புத்திமணி இல்ல, வேணா பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து திருந்துவாங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பாக்குறேன், அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கொஞ்சம் என்ன இது தழும்பு? சின்ன வயசுல ஏற்பட்டதாயா? எப்படிப்பட்டுச்சு? எப்படியோ ஏற்பட்டுச்சு. எதுக்கு அதெல்லாம்? நான் காரணத்தோட தான் கேட்கிறேன், தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் தான். உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாதா? ஆமா, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சுட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான் சொன்னாங்க. அதனாலதான் கேக்குறேன், இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு? துப்பாக்கி சுட கத்துக்கிறப்போ எங்க அண்ணா கைத்து ஒரே சுட்டாங்க, அதனால ஏற்பட்ட தழும்பு. சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி. என்ன சொல்றீங்க? இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தை அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, 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 இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா? அப்பா அடிக்கடி சொல்லுவாங்களே, அதே சித்தப்பா தான்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்த. இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரே, இவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தனார், என் கணவர் கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல? அதிர்ச்சியாவும் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்? எப்படி இன்னைக்கு வந்துருவாருல்ல? அப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கேன். முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன். அவர் மனைவி விதவையாக்கிட்டேன், அவர் குழந்தை அனாதையாக்கிட்டேன். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. உங்க அண்ணன் நீங்க சொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியும் குழந்தையும் அனாதையை விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. ஊரானோட வாக்கு நடத்துற ஒழுக்கம் கெட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னமா யார் யாருங்க? ஏங்க போட்டுக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டீங்க? புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாள், அவ கைய நான் பிடிச்ச என்னவா? இப்படி அவாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. அட பாவிகளா, அவரு என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவன் வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய மானம் கெட்ட ஜென்மம். நடக்கிற உண்மையை தாண்ட சொன்னோம், இல்லைன்னு உனால் சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்களை பத்தி தரக்குறவா பேசினத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கிறோம், ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே கொண்டு சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது. என்ன, உன் புருஷனை கொலை செய்ததே அவன் தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாத்திட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்தி இருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி பாத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு அடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க சொன்ன அத்தனையும் உண்மை. அம்மாவை டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க, நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம, உன் கழுத்துக்கு வரப்போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதையா அந்த ஃபைல என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர் கோபி, பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்ன, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இன்னும் ரெண்டு பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடைய தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு, இப்ப உன்னை இவங்களை சேர்த்தா 17.5 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான், அத பத்தி நான் கவலைப்படல. எப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுங்க உங்களை. இல்ல அந்த ஃபைல் உங்க கொடுத்துற. கோபி, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க.
போலாமா? கேட்ட ஃபைல் அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா. இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு, அதே ஞாபகத்தில் வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்ச இல்ல, இப்ப நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எடா சீட்டு, எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறோம் பார்க்கலாம். எடா எடு. முடிஞ்சா எடுத்துட்டு போக சொன்னேன், உன்னை முடிச்சுட்டு எடுத்துட்டு முதல்ல நாகப்பன் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி அண்ணன்.
சொன்னாங்களே உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்ல லட்சுமி. எங்க இவர் யார் தெரியுமா? உங்க தம்பி. பாக்கணும் பாக்கணும்னு இவ்வளவு நாள் துடிச்சிட்டு இருந்தீங்களே அவரேதான். தெரியல லட்சுமி. கோபி, நான் அன்னைக்கு ரயில்ல இருந்து விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ நீங்க இன்ஸ்பெக்டரா நடிக்கிற விவரத்தை சிஐடி ஆபீசர் கந்தசாமி மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். கந்தசாமி சிஐடி ஆபீசரா? ஆமா கோபி, நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருந்த. ஆமா, இந்த தகவல் வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவு எடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவைய நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். ஏபிக்கு 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.